அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பல்சுவை பழகு. இன்னைக்கு நம்ம பிளாக் பார்க்கலாம், அதாவது ரியாத் ஜூ பார்க்க போகிறோம். இது மலஸில் இருக்குது. ரியாத் ஜூ என்ட்ர் ஆனோனையுமே இந்த ஃப்ளமிங்கோ பேர்ட் தான் இருக்குது. எவ்வளோ இருக்குது பாருங்கள், நிறைய பேர்ட்ஸ் இருந்தது. அதுவும் என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஃப்ளமிங்கோ பேர்ட் பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா குழந்தைங்களுமே ஃபஸ்ட்டு என்ட்ரானாலுமே அந்த இடத்துல நின்றுட்டாங்க, எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதப்பா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எங்கள் நெய்பர் ஃப்ரெண்ட் ஃபேமிலியோடு போயிருந்தது. இந்த ஜூ ரொம்ப பெரிய ஜூங்க, கிட்டத்தட்ட 55 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இது இந்த ஜூவில் வந்து 1500க்கு மேலே அனிமல்ஸ் இருக்குது, 40 ஸ்பீசஸ் இருக்குது. அவ்வளோத்தையும் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். கேமல், நானும் எவ்வளவு முயற்சி பண்ணுங்க நல்லா எடுக்கணும்ட்டு, சாரி சரியாக எடுக்க முடியல கேமலை. இது எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்க, ஸ்டோன்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. கோட்டு ஒயிட் லயன், இது நிறைய பேர்ட்ஸ்லாம் இருந்தது பட் அவ்வளோவா எடுக்க முடியல. ஜிராஃபி ஆர் ஜிராஃப் அப்படின்னாலும் சொல்லலாம், எப்படி இருக்குது பாருங்க, செம்ம ஹைட்டு. அது சாப்பிட்றதுக்கு வந்து தனியாக மேலே வச்சுருக்காங்க, அது சாப்பிட்றதுக்கு ஒரு கூடை மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே தான் வந்து அதோடய சாப்பாடு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க, அதை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இது சின்னதாக ஒரு ஃபவுண்டைன் போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸ்டோனில் அப்படியே ஃபுல்லாக தண்ணி வர்றது. ஜீப்ரா, அடுத்து 3 ஜீப்ரா கிட்ட உள்ள வச்சுருந்தாங்க பட் சரியான கூட்டம், எங்களால் சரியாகவும் எடுக்கவும் முடியல. ஃப்ரைடே வேற போயிருந்தோம். யூஸ்வலாக இங்கே ஃப்ரைடே வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப கூட்டம் இருக்கும், அப்போ தான் இங்கே லீவு. இப்போ பாருங்கள், பியர், கரடி, சூப்பராக இருந்துச்சு. அதோட இருக்கிற பிளேஸே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்ட்டு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது கை வேற இப்போ காட்டும். பாருங்க மான், டீர், நான் உங்களுக்காக ஃப்ரீஸ் பண்ணி காட்டுறேன். அதை நிறைய இருந்தது, இது ஒரு வகையான மான் போல. கிட்னி கோழிலாம் இருக்கு பாருங்க. இது வந்து ஜூவில் ஒரு சின்ன ட்ரெயினு, ஒவ்வொரு அனிமல்ஸோட ஷேப்லேயும் வச்சுருந்தாங்க. ஜீப்ரா மாதிரி, அப்புறம் ஜிராஃப் மாதிரி, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது இதில் போனது பட் ரொம்ப கூட்டம் இருந்தனால எடுக்க முடியல, ஆனால் சூப்பராக இருக்கும் இதில் போகிறப்போ. லாமா, ரொம்ப அழகாக இருக்குதுல்ல பார்க்குறதுக்கே. நான் ஜீப்ரா மாதிரி சொன்னல, இந்த பாருங்க ஜிராஃப் மாதிரி ஒரு ட்ரெயினு. இது வந்து ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி வரணும்னா 30 மினிட்ஸ் ஆகும் இந்த ஜூ இந்த ட்ரெயினில் போயிட்டு வர்றதுக்கு. வரவில் ஒரு சின்ன ஷாப்பு, ஸ்நாக் ஷாப்பு. நிறைய ஸ்பேசஸ் இருந்ததுங்க, எங்களால் பார்க்க தான் முடியல. இதுக்கு தோராயமாக ஒரு
மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இங்கே ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிறதுக்கு. எலிஃபேண்டியான பாருங்க, செமையா இருந்துச்சு. இந்த இது அழகா பண்ணுச்சு. நாங்கள் ஜூவில் என்ட்ரானப்போ 3 மணிக்கு என்ட்ரானோம், ஆனால் 5 மணிக்கெலாம் இருட்டிருச்சு. ஸோ நிறைய இடம் எங்களால் கவர் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் இங்கே நம்ம ஊரோட ஸ்பெஷல் காக்கா நாய் அதெல்லாம் ஜூவில் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு, பட் கவர் பண்ண தான் முடியல. நிறைய பேர்ட்ஸ் இருந்தது. இது பேரட்டில் ஒரு வகை தான் போல. ரொம்ப அழகாக இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. சவுண்டு சூப்பராக இருக்குது பாருங்க. ஒயிட் டைகர் பயங்கர செட்டப் பண்ணிட்டு இருந்துச்சு. உள்ள ஃபுல்லாக கிளாஸ் டோர் போட்டிருந்தாங்க இதுக்கு. சீட்டா இதுலேயும் கிளாஸ் டோர் தான். அதுக்கு பின்னாடி பாருங்க, வேறு ஒரு பாண்ட் வேற வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குதுல்ல. இதுவும் கிளாஸ் டோர் தான். மங்கியில் ஒரு வகை. டெய்லி எவ்வளோ பெருசுக்காக இருக்குது பாருங்க. குட்டியோனாக இருந்துச்சு அது. இது பயங்கர செட்டப் பண்ணிச்சுங்க. அவங்க தூக்கி போடுற சிப்ஸ்லேருந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு பாருங்க. வெறும் கவர் கவராக இருக்குது பாருங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் சும்மாவே இல்லாமல் சாப்பிட்றது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இருந்துச்சுங்க. அதுகிட்ட அதுவும் எடுத்து சாப்பிட்டுட்டு வேறு இருக்குது. மங்கியை பார்க்கறதுக்கு தான் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அதுக்கு பாருங்க மேலே சூப்பராக ஒரு தொட்டி பேர போட்டாங்க. அதில் தான் போய் உட்காந்துருந்தது ஒன்று. சிச்சோ டைம் முடிஞ்சு போச்சு, செக்யூரிட்டி தப்பி விட்டார். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.